ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், முத்தலக்கு சீரியலோட இன்னைக்கான அப்டேட் என்னன்னு பார்க்கலாம். மனைவியும் மகளுமா ஆளுக்கு ஒரு பக்கமா பிரிஞ்சிருக்கீங்களே அப்படின்னு அங்க இருக்கிற சித்தர் பூமி கிட்ட சொல்றாரு. சித்தர் பேசுறத பார்த்துட்டு பேச்சியுமே குழம்பி போய் என்ன இந்த மாதிரி பேசுறாரு, அப்பா ஒரு பக்கம், அம்மா ஒரு பக்கம், குழந்தை ஒரு பக்கம்னு அவங்க பேசுறது எதுவுமே புரியாம ரொம்ப குழப்பத்தோட பேச்சி சாமியாரையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு மரத்துக்கு கீழே உட்கார்ந்துருக்கிற பூமி கிட்ட சாமியாரும் போயிட்டு, இந்தப்பா பேச்சியம்மனோட விபூதி எடுத்து வச்சுக்கோ, இதுக்கு மேலதான் உனக்கு இன்னும் நிறைய வேலை இருக்குது, ஏன்னா உன் மகளுக்கு வரப்போற ஆபத்தை நீ தான் தடுக்கணும். உடனே பூமியுமே ரொம்ப வருத்தத்தோட, எனக்கு மகளே கிடையாது, எனக்கு மகன் மட்டும்தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த வயசானவரும் சிரிச்சுக்கிட்டே, மீனாட்சி உன்னோட மகள் இல்லையா, என்ன சொல்லிக்கிட்டு இருக்க, மீனாட்சி தான் உன்னோட மக, சொல்ல போனா அவளோட உயிருக்கு ஆபத்து வர்ற நேரத்துல நீ தானே போய் காப்பாத்தி ஆகணும், இன்னைக்கு அவளுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது, அதுல இருந்து நீ காப்பாத்தினாதான் உன்னோட மனைவி மகள் எல்லாருமே சேர்ந்து வாழ முடியும். இத கேட்ட உடனே பூமிக்கும் பயங்கர குழப்பமாகுது. என்னோட மகன் சரவண, ஆனா மீனாட்சிய என்னோட குழந்தைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு, நீங்க தேவையில்லாம வந்து என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காதீங்க, முதல்ல கிளம்புங்க அப்படின்னு பூமி கோபப்படுறாரு. உடனே அந்த சாமியாருமே, கோபப்படாத, உன்னோட மக மீனாட்சிய நீ தான் காப்பாத்தி ஆகணும், சொல்ல போனா அதுக்காக தான் இந்த பேச்சியம்மா உன்னை இந்த கோயிலுக்குள்ளேயே கொண்டு வந்து வச்சிருக்கா, நீ கண்டிப்பா உன்னோட மகளை காப்பாத்து, உனக்கு எல்லா நல்ல விஷயமுமே நடக்கும். அந்த நேரத்துல சொர்ணமும் பூமிய பாத்துறாங்க, என்ன பூமி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, வீட்டுக்கு வரலையா அப்படின்னு கேக்குறாங்க. உடனே பூமியும், என்ன மன்னிச்சிருங்க, இனையால கண்டிப்பா அந்த வீட்டுக்கு வர முடியாது, முத்திரை இல்லாத வீட்டுல என்னையால இருக்க முடியாது அப்படின்னு வருத்தப்படுறாரு. இங்க இருக்கிறதுக்கு பேசாம முத்தலகு பக்கத்துல போய் இருக்கலாம்ல அப்படின்னு சொர்ணமும் சொல்றாங்க. முத்தலகு இங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, முத்தலகோட பிடிவாதத்தை பத்தி தான் உங்களுக்கு எல்லாம் தெரியுமே, நான் எந்த தப்புமே பண்ணல, ஆனா இந்த அஞ்சலி சூழ்ச்சிய பண்ணி என்னோட வாழ்க்கையவே கெடுத்துட்டா, என்னோட சுயநலத்துக்காக இப்போ ஒரு குடும்பத்தையே நாசம் பண்ணிட்டேனே அப்படின்னு தனம் நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் கொடியேற்ற எல்லாத்தையுமே முடிச்சுட்டு அஞ்சலி ரெஜினா எல்லாருமே வீட்டுக்கு போறாங்க. அங்க போனதுக்கு அப்புறமா மீனாட்சி அழுதுகிட்டு இருக்கத பாத்துட்டு, அவளுக்கு பவுடர் பாலை ஊத்தலாம், அதான் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துகிட்டு இருக்கல, இந்த சைடு மீனாட்சிக்கு பவுடர் பாலை ஊத்துறாங்க. அந்த பாலை மீனாட்சியுமே சரியா குடிக்காததால கோபப்பட்டு வற்புறுத்தி குடிக்க வைக்கிறாங்க. இதனால வேற வழியே இல்லாம மீனாட்சியும் அந்த பவுடர் பாலை குடிக்கிறாங்க. அந்த பாலை குடிச்சதுல இருந்து மீனாட்சி பாப்பா ரொம்ப அழுதுகிட்டு இருக்காங்க. இத பேச்சியும் பார்த்துட்டு, எதுக்காக மீனாட்சி இப்போ அழுதுகிட்டு இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. அவங்களும் பால் குடிச்சதுல இருந்து அழுதுகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. உடனே பேச்சி செம கோபப்பட்டு, மீனாட்சிக்கு தாய்ப்பால் தானே கொடுக்கணும், நீ எந்த பாலை கொடுத்த அப்படின்னு கேக்குறாங்க. நான் பவுடர் பாலை தான் கொடுத்தேன், அதான் வளர்ந்துகிட்டு இருக்கால எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு தான் கொடுத்தேன். இதை கேட்ட உடனே பேச்சியுமே கோபத்தோட, உனக்கு அறிவே கிடையாதா, அவளுக்கு தான் பவுடர் பால் செட் ஆகாது அப்படிங்கறது உனக்கு தெரியும்ல, மறுபடியும் தப்பு பண்ணி அவளை தான் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்க. மீனாட்சிய தூக்கிக்கிட்டு பேச்சியும் வெளியில வர்றாங்க. வெளியில வந்துட்டு ஸ்வேதா கிட்ட மீனாட்சி பாப்பாவை கொடுத்து, ஸ்வேதா பாப்பாக்கு என்னாச்சுன்னு பாரு அப்படின்னு சொல்றாங்க. ஸ்வேதாவும் மீனாட்சி பாப்பாவோட வயிற்ற தொட்டு பார்த்துட்டு, என்னாச்சுன்னு தெரியல, வயிறெல்லாம் ரொம்ப கெட்டியா இருக்குது, வயிறு கட்டிக்கிச்சுன்னு நினைக்கிறேன், முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு சொல்றாங்க. மீனாட்சியும் வழியில துடிச்சுக்கிட்டு இருக்கா அப்படிங்கறதுனால ஸ்வேதா பூமிக்கு கால் பண்றாங்க. பூமியும் ரொம்ப வருத்தத்தோட கோயில்ல இருக்கிறதால கோவிலை விட்டு வரவே இல்லை. இங்க வேற வழியே இல்லாம அமுதனும் ஸ்வேதாவும் மீனாட்சிய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. இன்னொரு பக்கம் பேச்சுக்கு வந்த கோபத்துல அஞ்சலிய லெப்ட் அண்ட் ரைட் வாங்கிக்கிட்டு இருக்காங்க. உனக்கு அறிவே கிடையாதா அஞ்சலி, உன்னோட சுயநலத்துக்காக குழந்தையோட உயிர்ல விளையாடுவியா. இன்னொரு பக்கம் மீனாட்சியுமே வழியில பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த நேரத்துல முத்தலகம், மீனாட்சி பாப்பாவை தனியா விட்டுட்டு வந்துட்டோமே, மீனாட்சி எந்த நிலைமையில இருக்காளோ அப்படின்னு கவலைப்படுறாங்க. இந்த சைடு சித்தரும் பூமிய பார்த்துட்டு, இன்னும் நீ வீட்டுக்கு போகலையா, உன்னோட மகளை காப்பாத்தணும்னு நீ நினைக்கலையா, அதுக்கப்புறம் தான் பூமி எனக்கு என்னவோ இவர் சொல்றதுல ஏதோ ஒரு உண்மை இருக்கும்னு தோணுது அப்படின்னு யோசிக்கிறாரு. அவரை கூப்பிட்டு பூமி, ஐயா நீங்க சொல்றது எனக்கு சுத்தமா புரியல, என்னதான் சொல்ல வரீங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஐயா நான் என்ன சொல்ல வரேங்கிறத உனக்கு கூடிய சீக்கிரமே புரிய வரும், யார் என்ன சொன்னாலோ என்ன பேசினாலோ ரத்த பந்தம் உன்னை விடாது. இத கேட்டு பூமி ஷாக் ஆகுறாரு. மீனாட்சி தான் என்னோட மக அப்படின்னா இந்த அஞ்சலி தான் கண்டிப்பா ஏதாவது தில்லுமுள்ளு பண்ணிருக்கணும். பூமியும் தட புடலா வீட்டுக்கு வேகமா ஓடி வர்றாரு. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் பூமிக்கே தெரியுது, மீனாட்சி பாப்பாவை ஹாஸ்பிட்டலுக்கு சேர்த்திருக்காங்க அப்படின்னு. என் மகளை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு
ரொம்ப வருத்தத்தோட பூமி ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புறாரு. இன்னொரு பக்கம் அஞ்சலியும் பூமி கூடிய சீக்கிரமே என் கூட வந்துருவேன்னு தெரியும், ஆனா இவ்வளவு வேகமா வருவேன்னு நான் எதிர்பார்க்கல. ஆனா பூமியோட மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கிறதோ வேற எண்ணம். மீனாட்சி தன்னோட மக அப்படிங்கறத பூமி அந்த சித்தர் கொடுத்த ஒரு சின்ன க்ளூவை வச்சே கண்டுபிடிச்சிடுறாரு. அது மட்டும் இல்லாம அந்த உண்மையை நிரூபிக்கிறதுக்கு அவருக்கு கிடைச்ச ஆதாரமும் ரொம்ப தெளிவான ஆதாரம். இன்னொரு பக்கம் அஞ்சலியுமே தன்னை பார்க்க தான் பூமி வந்திருக்கதா நினைச்சு பேராசைப்படுறாங்க. ஆனா இவங்களோட பேராசைக்கு அப்பு வைக்கிற விதமா தனமுமே டாக்டரை போய் பாக்குறாங்க. நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து சாட்சி சொன்னாதான் இவ்வளவு பெரிய பிரச்சனைய தடுக்க முடியும். அது மட்டும் இல்லாம என்னோட குழந்தையும் அந்த சைடு தனியா கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். எங்க முத்தலகம் பூமியும் பிரிஞ்சிட்டாங்க. மீனாட்சியோட நிலைமையும் ரொம்ப மோசமா இருக்குது. நீங்க பண்ண சின்ன தப்பால எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிருக்குன்னு பாத்தீங்களா? ஆனா உங்களை சும்மா விட்டுருவாங்க. அஞ்சலியும் ரஜினாவை எல்லாரும் கொடுமை பிடிச்சு ஆட்ட போறாங்க.